நீலகிரியில் மிக கனமழைக்கும் எட்டு மாவட்டத்தில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராகினியிடம் கேட்கலாம். வணக்கம் ராகினி, இது குறித்து விவரங்களை சொல்லுங்க. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழைக்கும், அதே போன்று கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதே போன்று வருகிற 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையானது பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையானது அவ்வப்போது பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தமட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தமிழகத்தை பொறுத்தமட்டில் கிருஷ்ணகிரியில் 13 சென்டிமீட்டர் மழையும், அதே போன்று கலசப்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழையும் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் அரபிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் வருகிற 6ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு வருகிற 6ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கிறது. மனு கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராகினி.